நம்ம சாஃப்டான ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனா ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும், அது நல்ல அடிகனமானதாக இருக்கணும். நீங்க பெஸ்ட் வந்துட்டு நான்ஸ்டிக் கடாய் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த பெரிய டம்ளர் தான் வந்து அளந்தெடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போறேங்க. இந்த டம்ளர்ல நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போறேன். அடுப்பு பத்த வச்சுட்டு தண்ணிய நல்லா சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம தண்ணி அளந்தெடுத்த அதே டம்ளர்ல 2 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்திக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. இப்ப அடுப்ப சிம்லயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு சாஃப்டா வரும் ராகி சப்பாத்தி. இப்ப இந்த மாவை நம்ம ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவு வந்து ஓரளவுக்கு ஆறிருச்சு. ரொம்ப ஆற வேண்டியது இல்ல, கை பொறுக்கிற சூடு வர வரையிலும் ஆறினா மட்டும் போதும். இப்ப இதை நல்லா நம்ம கைகளால பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு பிசைவோமோ அதே மாதிரிதான். இப்ப இந்த பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு தட்டுல கொஞ்சமா ராகி மாவை கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சப்பாத்தி தேய்க்கிற கல்ல ராகி மாவை தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு அடியில வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது ஒட்டாம வரணும், அதனால அதிகமா சேர்த்திக்கோங்க ராகி மாவை. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உருண்டை பிடிச்சு வச்சிருக்கிற உருண்டைய நம்ம வந்து சப்பாத்தியை தேய்க்கலாம். இந்த மாதிரி உருண்டையில வந்துட்டு மாவு நல்லா படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்ப சப்பாத்தி தேய்க்கிற ரோலிங் பின்னை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப இத நம்ம வந்து ஒரு தட்டுல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு சப்பாத்தி போடுறதுக்காக கல்ல அடுப்புல வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்ப கல்லு நல்லா சூடு ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்திய போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். 2 சைடும் சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சப்பாத்தியா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில சூப்பரான சாஃப்டா ராகி சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.